புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்று ஜூன் 11, உலகின் வாழ்வை அழகாக்கும் தினம். எப்போது நம் வாழ்க்கை அழகாகும்? பிறரது வாழ்வை நாம் அழகாக்கி ரசித்து பார்க்கும் பொழுதுதான் நமது வாழ்வு அழகாய் மிளிரும். அந்த மகத்தான பணியை நித்தம் நித்தம் செய்து கொண்டிருப்பதுதான் நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்லிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன சிறப்பான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. ஒரு காட்டிலே விறகை வெட்டி ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை கழித்து வந்தார் ஒரு சிறந்த விவசாயி. ஒரு கட்டத்திலே இரண்டு கால்களும் இல்லாத ஒரு நரியை பார்க்க நேரிட்டது அந்த காட்டிலே. இவருக்கு உடனே ஒரு யோசனை, இந்த நரிக்கு எப்படி சாப்பிடும், எப்படி சாப்பிடும், இந்த நரி எப்படி தன்னோட லைஃபை கடத்துதுன்னு சொல்லி ஒரு யோசனை வந்த பிறகு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்க்குறார். ஒரு பெரிய புலி ஒரு மானை அடித்து கொண்டு வருது. அந்த கொண்டு வந்த மானை அடித்து சாப்பிடுது. நல்லா எல்லாம் சாப்பிட்ட பிறகு மிச்சத்தை விட்டுட்டு அந்த புலி போயிடுது. நரி கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போய் அந்த மானை சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. இது ரெகுலராக பார்க்குறாரு, ரெகுலராக அந்த விஷயம் நடக்குது. உடனே ஒரு யோசனை, ஏன் நாம் வந்து உழைக்கணும், நாம் வந்து கடவுள் மேலே அதிக பக்தி உள்ள ஆள், கடவுளை தவிர வேறு சிந்தனை இல்லாத ஆள், நாமும் நரி போல இருப்போம்னு சொல்லிட்டு அவரும் வந்து வேலைக்கு போகாமல் சும்மா கிடப்பார், சாப்பிட மாட்டார், நமக்கு கடவுள் சாப்பாடு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து உயிரே போகிற மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வந்துடும். சனா சாப்பாடு வராது. ஏன் கடவுளை நான் உன்னை தவிர வேறு சிந்தனையே இல்லை, யாருக்கும் துரோகம் இல்லை, கஷ்டம் கொடுக்கல, எனக்கு சாப்பாடு கொடுக்கலையே, அதை நரிக்கு கொடுத்தியன்னு கேட்கும்போது உடனே கடவுளை அவர் முன்னாடி தோண்டி அவருக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்வார். முட்டாளே, நீ பார்க்க வேண்டியது நரியே இல்லை, புலியை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, நம்ம எல்லாம் கடவுள் காப்பாற்றுவார்னு கஷ்டம் வரும்போது நினைக்கும் போது அது தவறான விஷயம். நம்மளோட மனித பிறப்பின் நோக்கமே முடங்கி கிடப்பதில்லை. புலி போல் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதாவது தான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு தனக்கு மட்டும்தான் வந்து பொத்தி சாப்பிட்டுட்டு போகல, அது மிச்சத்தை விட்டுட்டு போகுதுன்ற மாதிரி நீங்கள் வாழ்கிற பிறப்போட நோக்கமே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாழணுன்றது தான். அப்போ நீங்களும் லைஃப்பில் நரியாக இருக்கணுமா புலியாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோருமே புலியாக மாற வேண்டும். நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் ட்ராவல் பண்ணால் புலியாக மாறினால்தான் அது சாத்தியப்படும். நீங்கள் எல்லோருமே புலியாக மாற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இன்றிலிருந்து துவங்கும், இதுவரைக்கும் துவங்காத பட்சத்திலே. அற்புதமான ஆன்மீக தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் வரலட்சுமி பாண்டிச்சேர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார, வாழ்க வளமுடன் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? அமோகமா சிறப்பா இருக்கம்மா. நீ மூணாவது வாட்டி கூப்பிடுறீங்களா? நானாவது தடவை. சரி சொல்லுங்க வரலட்சுமி. சார், எனக்கு அம்மா வீட்டில இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க இப்போ. நான் ஒரே கேள்வி கேட்டுக்கோ வரலட்சுமி. கேளுங்க சார். சரி, இப்போ நீங்க பல் காலில் துளக்கும் பொழுது நீங்க வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களா? எப்படி பல் விளக்கும் போது அந்த தண்ணி எப்படி யூஸ் பண்ணுவீங்க? தண்ணி வந்து நான் மக்கல புடிச்சு வச்சு விளக்குவேன் சார். மக்கல, ஓகே, ரொம்ப நல்ல பழக்கமா. அதாவது வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது தண்ணீர் சிக்கனம் என்பது வந்து அந்த பணம் டைரக்டா பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு காலையில தூங்குற நேரமே வந்து நீங்க பணத்தை, அதாவது தண்ணீர் சிக்கனத்தோட தூங்குறீங்க. நீங்க வந்து இன்னைக்கு கேக்குற கேள்விக்கு வந்து நல்ல பதில் நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். நீங்க ஒரு அருமையான பெண்மணி வரலட்சுமி. சொல்லுங்க லட்சுமி. எனக்கு அப்பா வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்த எனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்க வீட்டுக்காரன். அதனால உனக்கு நான் இடம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. எங்க அண்ணனுக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு, எனக்கு எதுவுமே கொடுக்கல. அவர் இப்ப லாஸ்ட் இயர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க, அண்ணன்கிட்ட அதுக்கு அந்த இடத்த பாண்டிச்சேரில் ஒரு இடம் இருக்கு, அதை வந்து பாப்பா கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. என்னன்னு தெரியல, அந்த 1 வருஷம் கிடைச்சு எனக்கு அண்ணன் வந்து நீ எடுத்துக்கோ அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா அண்ணன் பேர்லாம் மாத்தல, அப்பா பேர்லதான் இருக்குது. அது வீடு கட்டிக்கோ சொன்னாங்க. அதான் வீடு அதுல கட்டலாமா இல்ல நம்மளே சொந்தமா இடம்? நம்பர் 1, நீங்கள் காதல் திருமணம் செய்தது தவறுமா? ரெண்டாவது, அப்பாவுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட லைஃப் வந்து எல்லாருமே புண்ணியத்தோட ஆரம்பிப்பாங்க, நீங்க கஷ்டத்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வந்து இப்போ நீங்க வந்து உங்க அப்பா என்ன இறந்தாலும்
நீங்க காலகாலத்துக்கும் உங்க பேர உங்க குழந்தைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த பாவ பதிவு இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது, அப்பாவுக்கு விரும்பாத விஷயத்த நீங்க பண்ணீங்க, அப்பாவுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்க இஷ்டம் இல்ல அப்படின்னும் போது அந்த இடம் வாங்காதீங்கம்மா. ஈ என்று இரத்தல் இழிவானது, ஈ என்றால் அதனும் இழிவானது, கொல் என்று கொடுத்தல் உயர்வானது, கொல்லேன் என்றால் அதனும் உயர்வானது. இட் மீன்ஸ் என்னன்னா, ஒருத்தன் குடுக்கறேன்னு சொல்லும் போது அதை வேணான்னு சொல்றது வந்து குடுக்கறன்றதோட உயர்வானதுமா. உங்க அண்ணனுக்கு அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துருங்க. அந்த அப்பாவை வந்து நீங்க நீங்க தினம் தினம் வந்து அவர்கிட்ட வந்து நீங்க பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஒரு ஒரு நேரத்தில் அவரே கடவுளாக அது சாய்பாபா உருவத்திலேயோ இல்லை வடிவுடைமன் உருவத்திலேயோ உங்களுக்கு சரியான திசையை காட்டுவார்கள். எந்த சூழ்நிலையும் அம்மா வீட்டிலேருந்து அப்பா வீட்டிலேருந்து எந்த பொருளையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இன்னொரு முறை நீங்கள் இந்த தவறை செய்கிற பட்சத்தில் அது டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு நல்லதில்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. சிறந்த வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். எங்கிருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கலாம். ரெண்டு கேள்வி. நான் ஒரே கேள்வி கேட்டுக்கிறேன் ஐயா. உங்களுக்கு வயசு எவ்வளவு? வயசு வந்து 61 நடக்குதுங்க. ஓகே, நீங்க இது 4வது முறை கூப்பிடுறீங்க இல்லையா? இல்ல, 3வது. ஓகே, நீங்க மழையில எப்ப கடைசியா நனைஞ்சீங்க ஐயா? இப்போ போன ஒரு 3 நாளைக்கு முன்ன. அதாவது கொடை இல்லாம நனைஞ்சீங்களா, நனையணுமே நனைஞ்சீங்களா? கிடையாது. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. சார், எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார். ரொம்ப நல்ல மனுஷன், அற்புதமான குணங்கள் கொண்ட ஒரு ஆளு. ஆனா அவருடைய வீடு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய வாஸ்துப்படி கொஞ்சம் தவறா இருக்கு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வாஸ்து மேல நம்பிக்கையே கிடையாது, அவருடைய எண்ணங்கள் மீதும் அவருடைய உழைப்பு மீதும் மட்டுமே நம்பிக்கை. இப்ப அவருடைய லைஃப் எப்படி சார் இருக்கும்? இப்போ நான் என்னோட கேஸ் கூட அதுல எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இன்னைக்கு நல்லா இருக்கான், பண வசதியா எல்லா விஷயங்களும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக பெரிய விஷயங்களாக ஆண்டாள் கொடுத்துருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல கஷ்டத்தோட உச்ச கட்டணும் அப்படின்னு ஒரு லைஃப்ல ஒரு விஷயத்த பார்க்கும்போது, மும்பையிலிருந்து குஜராத்துக்கு ஒரு ஆனந்த்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன், 329 கிலோமீட்டர். ஒரு டாய்லெட்டில், அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் டாய்லெட்டில் ஒரு 7 பேர் உட்காந்து போய் அந்த இடத்த ரீச் பண்ணேன். அந்த இடத்துல உட்காரும்போதுலாம் வெறி நாடி நரம்பெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்ட ஒரு வேலைக்காக ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறேன். இப்போ அந்த ஒரு வெறி தான் வந்து இவ்வளோ நாள் என்னை நகர்த்திருக்கு. இதே போன்ற ஒரு 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 மனிதரை நான் சமீபத்தில் சந்திக்க நேரிட்டது. அதாவது திருநெல்வேலி வட்டாரத்தில் எங்கே ஊறுகாய் அப்படின்னு சொன்னாலும் அந்த குரு ஊறுகான்றது ரொம்ப ஃபேமஸான ஊறுகாய், எல்லார் வீட்லையும் இன்வாலிபிளாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியான ப்ராடக்ட்டை. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய குணாதிசயம் ரொம்ப சாதாரணமாக ஒரு தள்ளு வண்டியில் ஊறுகாய் விற்று இன்றைக்கி வந்து ஒரு 100,000+ பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கார். அவரோட லைஃப்பில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் சம்பாதிக்கிறதுல வந்து அந்த மக்களை வந்து அந்த வேலை பார்க்கலாம் திடீர்னு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறது, சென்னை கூப்பிட்டு போகிறது, அப்ராட் கூட்டு போகிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ண, அவர் கூட இருக்கவங்களாம் 20 வருஷம் 25 வருஷம் அப்படி இருக்காங்க. இட் மீன்ஸ் வாட்னா, இது போன்ற ஆட்களுக்கு வந்து என்னதான் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு சரியான நேரத்தில் சரியான ஆள் வந்து அவங்கள மீட் பண்ணிடுவாங்க. நம்பர் 2, சரியான இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அதாவது அவங்க கஷ்டமான நேரத்துலையும் அவங்க வந்து சரியாக இருக்க முடியுன்றதுக்கு அவங்க கூட வேலை செய்கிற ஆட்கள் காரணமாக இருப்பாங்க. இதுக்கு மேலே இவர் வந்து இது போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடாதுன்னும் போது நல்ல தெருக்கூத்து, தென்மேற்கு பலம் வாய்ந்த மலைகள் உள்ள இடங்கள், அது போன்ற இடங்களுக்கு அவங்க போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து வாஸ்துவும் பார்க்க வேணாம், எந்த விஷயமும் பார்க்க வேணாம், நீங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வரா, நிறைய நல்லது பண்ணுங்கள், நல்லது மட்டுமே பண்ணுங்கள், நல்லது மட்டுமே கேளுங்க, நல்லது மட்டுமே பேசுங்க, நல்லது மட்டுமே செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் கடவுள் வந்து எல்லா க்ஷணங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை ஒரு க்ஷண ஒரு ஒரு குறிப்பிட்ட கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் உணரும்போது, அதன் பிறகு நீங்கள் நல்லாவே தெரியும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஒரு எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி இருக்கும் லைஃபு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்து சொக்கலிங்கம் ஒரு லைஃபை ஒருத்தரோட லைஃபை மாத்திரம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சொக்கலிங்கம் ஒருத்தர் லைஃப்குள்ளே போகிறாருன்னா அவருக்கு நல்ல நேரம்னு அர்த்தம், நான் போனதுனால நல்ல நேரம் கிடையாது. ஸோ நல்ல நேரம், நேரம் நல்ல நேரம் என்பது யாரோ ஒரு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது நீங்கள் செய்யக்கூடிய செய்கைகளை பொறுத்தது. ஸோ நீங்கள் எல்லோருக்குமே உங்கள் எல்லோருக்குமே நல்ல நேரமாக இருக்கணும் ஒவ்வொரு க்ஷணமும் அப்படின்னு சொன்னால், இன்றையிலிருந்து எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணுங்க, தீதும் நன்றும் பிறதரா வாரா என்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா க்ஷணமும் நல்லபடியாக இருக்கும்.
நல்ல மனமும் குணமும் இருந்தாலே போதும், வெற்றி நிச்சயம். இது வேத தத்துவம்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அம்மா, என் பேர் சரவணன், நான் மதுரை ஏர்போர்ட் பெருமுடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சரவணன் சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சரவணன் வணக்கம், வாழ்க வளமுடன் சரவணன். வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை பேசிருக்கேன், இப்போ கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. சரி ஐயா, ஒரு கேள்வி என்னன்னா, அக்னி மூலையில லெட்டின் பாத்ரூம் இருக்கலாமா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க ஐயா. ஓகே, நீங்க வந்து இப்ப ஒரு உங்களோட லைஃப்ல ஒரு இப்ப நீங்க வந்து குளிக்கணும்னா எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணுவீங்க? ஒரு பக்கெட் தாங்க ஐயா, ஒரு பக்கெட். அதாவது ஒரு மிக சிறந்த மனிதர் சரவணா நீங்க. நீங்க வந்து ஏதாவது, நான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு 1 hour வேஸ்ட் டைம் எடுத்துப்பாங்க, நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க. எவன் ஒரு நாள் ஒரு பக்கெட்டுக்குள்ள குளிக்க முடியுதோ, சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லோரும் குளிக்கிறத விட சிறப்பாக குளிக்கணும்னு நினைச்சு குளிக்க முடிகின்றதோ, அவன் மிகப்பெரிய வெற்றியாளர் சரவணன். நீங்களும் மிகப்பெரிய வெற்றியாளர். இப்போ நீங்க என்ன கவனிக்கணும்னா, இந்த நொடி பொழுது நம்ம வாழணும் சரவணன். இப்போ இதுக்கு முன்னாடி லக்ஷ்மிகாந்தன் கேட்டார், நீங்க பாத்தீங்கன்னா அவர் 3 வாட்டி கூப்பிட்டுருக்காருன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பான கேள்வி கேட்பார். இப்ப இந்த இடத்துல தென்கிழக்குல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நீங்களும் தென்கிழக்கு டாய்லெட் பாத்ரூம் செப்பிட்டாங்கன்னு ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க இந்த க்ஷணம் வாழன்னு அர்த்தம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு ஏர்டெல்ல வந்து புதுயுகம் வரணும் அப்படின்னா 783 வச்சாதான் வரும். நீங்க 752 வச்சா வராது, 754 வச்சா வராது. அப்போ உங்களோட டிவி எப்படி டியூன் பண்றீங்களோ அது போல உங்களை லைட்டா டியூன் பண்ணீங்க, நீங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை போடுற பழக்கத்தை உண்டு பண்ணீங்க. அந்த வெத்தலைன்றது மகாலட்சுமி. உங்க லைஃப்ல உங்க மனைவியும் மகாலட்சுமியா மாறுவாங்க. நீங்க உங்க லைஃப்ல வந்து லட்சுமி செல்வ செழிப்போட நீங்க வாழ்வீங்க. இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த சைக்காலஜிக்கலான விஷயங்கள்லாம் பெரிய லெவல்ல நீங்க வந்து பயன்படுத்துறவங்க உண்டு. அது நீங்க ஒழுங்கா வந்து முறைப்படுத்தப்பட்டு பயன்படுத்துற பட்சத்துல நீங்க சிறப்பான வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சரவணன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நாட்டுல பல பேர் வெத்தலை பார்க்க போடுறாங்க சார், ஆனா அவங்க எல்லாம் பணக்காரங்கள் ஆகுறது இல்லையே சார். அது நீங்க எதை நினைத்து என்ன பண்றீங்கன்றதான் முக்கியம் சரண்யா. நீங்க பாத்தீங்கன்னா வெத்தலை என்பது வந்து மகாலட்சுமியோட அம்சம். இப்ப நீங்க வந்து அதுல வந்து நீங்க போதைப் பொருள் வச்சு போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க மகாலட்சுமியை கேவலப்படுத்துறீங்க. நீங்க வந்து சந்தோஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னும்போது அது உடல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கவில்லது. நீங்க வெத்தலையோட இருப்பாங்க, நிறைய பேர் வந்து வெள்ளி டப்பால வெத்தலை சுண்ணாம்பு சீவெல்லாம் வச்சிருப்பாங்க. அது பழைய கால பணக்காரோட வாழ்க்கை முறையா இருந்தது. இப்போ இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. கும்பகோணம் சீவல், கும்பகோணம் வெத்தலைன்றது அவ்வளோ விசேஷமான குணாதிசயங்கள் கொண்டது. இன்னைக்கு ஏதோ கல்யாண வீட்டுக்கு போனால் போடுறது, இப்போ பீடான்றது ரெடிமேட் ஆகிடுச்சு. இது அப்படி கிடையாது. அந்த வெத்தலை சுண்ணாம்பு தடவுலேருந்து அந்த சீவலோ பாக்க வைக்கிறதுலேருந்து நாம் வந்து வைத்து அதை எடுத்து சாப்பிட்டு பழகும்போது நீங்கள் பணம் என்பது எப்படி வரும் என்பது நீங்கள் அதை பண்ணி பார்த்தா தான் புரியும். நான் சொல்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரூவன் விஷயம். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் அடுத்த கேள்வின்றதே வேண்டாம். ஏன் எதுக்கு என்பது வந்து என்னோட வகுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஜஸ்ட் பிளைண்டா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்பும் நிறைய தாத்பரியங்கள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க சார். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். லட்சுமியே கேக்குறாங்க, இப்ப சொல்லுவோம். லாஸ்ட்ல 30 seconds ஓணும். லாஸ்ட்ல 30 seconds பா. எஸ் சார். சார், இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, அதாவது வந்து இது என் லைஃப்ல வந்து இது போன்ற விஷயம் நான் பண்ணதே கிடையாது. டெஃபினட்டா இப்போ ஒரு 1 week பேக் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டாள் வாசனோட டீம் எல்லாரும் சேர்ந்து. அது என்னென்னா, பணம் இருப்பதற்காக எந்த பரிகார பொருட்களும் உலகத்தில் கிடையாது. எக்ஸப்ஷனலாக வந்து சில விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் அது பொருளாக பார்க்கக்கூடாது, அதை கடவுளாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் சாலகிராமம் வந்து எந்த அளவுக்கு இன்றியமையாததோ, சாலகிராம வழிபாடுன்றது வந்து பெருமாள் 4 சாலகிராம வீட்டில் இருக்குன்னா ஒரு திவ்யதேச பெருமாள் வீட்டில் இருக்காருன்னு ஐதீகம். அதுபோல் கோமதி சக்கரம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அந்த குஜராத் மாநிலத்தில் கோமதி நதியில் கிடைக்கிறதுனால, அதிகம் கிடைக்கிறதுனால அதுக்கு கோமதி சக்கரன்ற பேர். இதை பற்றி சொல்லணும்னா, சீதாதேவிகிட்ட வந்து ஆஞ்சநேயர் போகும்போது ஒரு கணையாழி கொடுத்து அனுப்புவார் ராமபிரான். அந்த கணையாழியில் கோமதி சக்கரம் இருந்ததாக கூறப்படுவது உண்டு. அதே போல் கிருஷ்ணன் கோமதி சக்கரம் மேலே தான் உட்கார்ந்து பரிபாலனம் செய்ததாகவும் சொல்லப்படுவது உண்டு. வந்து சக்கராயுதம் வந்து நயினி சரணத்தில் வந்து
அங்கே இருக்க ஆற்றுல வந்து படும்பொழுது அங்கே இருக்க நீர் துளிகள் தான் வந்து கோமச்சக்கரமானதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, அது மகாலட்சுமியோட மொத்த உருவம், அது கல்லாலாம் பார்க்காதீங்க. நாங்கள் வந்து இப்போ நான் வாழ்கிற வழக்கு மக்கள் கொடுத்த நல்ல பணம் புகழ் எல்லாமே மக்கள் கொடுத்தது. ஸோ நாங்கள் யாரும் சேல் பண்ண போகல. யாருக்கெல்லாம் வந்து கோமச்சக்கரம் வேணுமோ ஒரு வீட்டுக்கு ஒன்றாவது இருக்கணும். அது உலகம் ஃபுல்லாக நான் 100,000 என்னால் 100,000 இன்றைக்கி கொடுக்க முடியும். தேவைப்பட்டால் ஒரு 10,00,000 கூட கொடுக்கலாம். எந்தவித பணமும் இல்லாமல் யாரெல்லாம் கோமச்சக்கரம் வேணும்னு சொல்கிறாங்களோ, எங்களுடைய டீம் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மும்பை, அப்புறம் துபாய், ஜப்பான் போன்ற இடங்களில் எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதை நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேராக போய் வாங்கிக்கோங்க. கோமச்சக்கரம் நிச்சயமாக பூஜை ரூமில் இருக்க வேண்டிய விஷயம், அதை பொருளாக பார்க்காதீங்க. அது மகாலட்சுமியோடைய அம்சம், அது பெருமாள். இது ஒத்த இன்னொரு விஷயத்த நான் பின்னொரு நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மிகப்பெரிய செல்வத்தை ஈர்க்க கோமச்சக்கரம் உங்களுக்கு பெரிய அளவில் துணை புரியும். கோமச்சக்கரம் வச்சுக்கிறதுனால வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நரி போல் இருக்கக்கூடாது, புலி போல மாறணும். ஸோ கோமச்சக்கரத்தோட நீங்கள் புலி மாதிரி வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சார், நீங்களே பொதுவாக வந்து மந்திரோ எந்திரோ தந்திரோ தகடு இதெல்லாம் வந்து பொய், நீங்கள் வேலை பண்ணுங்க தானா பணம் வரும், அதுக்காக நீங்கள் வந்து எதையும் தேடி போகாதீங்கன்னு சொல்வீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் எப்படி சார் இந்த கோமதி சக்கரத்தை வந்து பரிந்துரை செய்கிறீங்க? இல்லை, நான் எதுதான் சொல்கிறேன், இது வந்து முதல் விஷயம், நான் பணத்துக்கு விற்கலை. பணத்துக்கு விற்றுனா எனக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ரெண்டாவது, இது பொருள் கிடையாது. எப்படி சாலகிராமம் வந்து நான் பரிகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமோ, அது சாலகிராமன்றது நீங்கள் நார்மலாக சொன்னால் கல்லுன்னு சொல்லிட்டு போயிடலாம், தப்பு, அது பெரிய பாவம். அது நம்ம பெருமாளாக மகாலட்சுமியாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுபோல் அதை ஒத்த சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து வடநாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கின்றது. தென்னிந்தியாவில் வந்து இது குறித்த பெரிய அறிவு, அந்த இது குறித்த அறிவு வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லை. ஸோ இந்த இடத்துல கோமச்சக்கரம் என்பது ஒரு கல்லாக பார்க்க வேண்டாம். அது வந்து ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி வந்து வாசம் செய்யும் ஒரு இடமாக, பூஜைக்குரிய பொருளாக பாருங்கள். எப்படி நம்ம பூஜையில் ஃபோட்டோ வைக்கிறோமோ அது போல் கோமச்சக்கரம் இருப்பது ரொம்ப சிறந்தது. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க சாப்பாடு வந்து நார்மலா எப்படி வந்து இலையில சாப்பிடுவீங்களா, இல்ல வெள்ளி தட்டுல சாப்பிடுவீங்களா, இல்ல நார்மல் எவர் சில்வர் தட்டுல? நார்மல் தட்டுல தான் சார், எவர் சில்வர். சரிம்மா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார், நாங்க இருக்கிற வாடகை வீட்டுல தான் சார் இருக்கோம். சரிம்மா, உங்க இங்க வந்து சொந்த வீடுக்கு போகணுமா? என்ன சார், தெற்கு வாசல்ல இருக்கோம். இல்ல, உங்க சொந்த வீடுக்கு நீங்க போகணுமா வேண்டாமா? போகணும் சார். ஓகே, உங்க கணவர் என்ன வேலை பாக்குற வர்ஷினி? வாழ்க்கையில இப்ப சாதாரண எவர் செல்வ தட்டுல சாப்பிடுறவங்க மாற்றம் வேணும் போது வாழை இலையில சாப்பிடுற பட்சத்துல இவங்க எதிர்பார்க்கிற அந்த புது வீடுன்றது சாத்தியமாகும். நான் வாழை இலையில சாப்பிடுறேன்னா வெள்ளி தட்டுல சாப்பிடுங்க, அதுவும் ஒரு மிக சிறந்த விஷயம். அதுக்கு அடுத்த கட்டம் டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம தேங்கி நிற்பதற்கு குளம் கிடையாது. நீர் என்பது வந்து ஓடினாதான் அழகு. நம்ம நதியாக மாறினா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நல்ல கேள்வி கேட்டு நன்றி வர்ஷினி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பங்கெடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. எல்லாருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம் என்னன்னா, வந்து மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் பெண்ணாய் பிறப்பது அரிது. அப்படிப்பட்ட பெண்ணை நம்முடைய வாழ்க்கை துணையாக நம்ம ஆக்கிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த காலகட்டத்திலும் நான் இன்னைக்கு இருக்க இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு விண்ணப்பமா நான் சொல்றது என்னன்னா, வரதட்சணை எந்த ஃபார்மெட்லையுமே வந்து நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அதாவது அந்த பெண் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம தான் பணம் கொடுத்து, நம்ம தான் வந்து ஒரு 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 வீட்டுக்கு வந்து ஒரு பெருமாளை ஏழை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் மரியாதை பண்ணுமோ அது போல் அந்த மகாலட்சுமியை வரவே இருக்கணும். அந்த பொண்ணை வந்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க தங்கம் வாங்கி போட்டு அவங்க கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அதுக்குள்ளே அந்த அப்பா அம்மா வந்து நொந்து நூலாக போயிடுவாங்க. நான் யாராவது இந்த நிகழ்ச்சியால் வந்து பயன்பற்றுறீங்க, நான் சொக்கலிங்கம் சொல்கிறது சொல்ல சரி, ஆண்டாள் சொக்கலிங்கம் வந்து பர்ஃபெக்டாக சொல்வார் நம்பினீங்கன்னா, வரதட்சணை எந்த ஃபார்மெட்லையும் அனுமதிக்காதீர்கள். உங்கள் அப்பா அம்மா அப்படி வந்து வரதட்சணை வாங்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதே வேஸ்ட்டு. தயவு செய்து வரதட்சணை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் மாமனார் மாமியாருக்கு அது வந்து சம்பாதிச்சு அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடனரி லைஃப் வாழ்வீங்க. அதாவது உங்களுடைய எய்ம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்கள் உழைப்பு பெருசாக இருக்கணும். வெறும் உழைப்பு மட்டும் பத்தாது. அப்போ நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யணும், நல்ல விஷயங்களும் உங்கள் வீட்டில் தூங்குங்க. ஸோ வரதட்சணை இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லோருமே வாழ்வதற்கு முற்படுவோம்.
நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து, இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல்.